ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்யதி சராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ் தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யர்ச்சன குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீசலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் ஹரத் சமஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாம் ஹிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழுதினால் என்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா தடகோ கண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிழரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ கண் மொயின்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் இக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் கக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன் நாதமுனீந்திர வம்சயதிராடப்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சகஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாகுருவன் நிகமாந்தலக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் சகாரி நாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் பரம கருணையோடு கூட தான் பெற்ற பகவத் அனுபவமானது லோகத்திலே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே திருவாய்மொழியை அனுபவ பிரவாகமாக அருள் செய்தார். அருள் கொண்டு ஆயிரம் இத்தமிழ் பாடின நம்மாழ்வார் நம்மை போன்ற ஜீவர்களுக்காக சேத்தனர்களுக்காக சத் விஷயங்களை எடுத்துச் சொல்லும் போது பரம புருஷார்த்தம் எம்பெருமான் தான், அவனே பிராப்தியன், அவனே போக்கியமானவன் என்பதை எல்லாம் நமக்கு மனதில் படும்படி மிக அழகாக ஆச்சரியமாக எடுத்து சாதிக்கிறார். ஆழ்வார் எத்தனை சொன்னாலும் இந்த லோகமானது திருப்பி திருப்பி சாதாரண போகத்தில் ஈடுபடுமே தவிர பகவத் விஷயத்திலே ஈடுபாடு என்பது கிடையாது. ஏதோ சில பேரிடம் இருக்கே தவிர பெரும்பாலானவரிடம் கிடையாது. ஆழ்வார் சொல்லி கோடிக்கணக்கான ஜீவர்கள் யார் கேட்க போறா? அப்போ கேட்கட்டும் மனுஷால் துர்லபால் அப்படின்னு இருக்கும்போது சொல்லாம இருக்கலாம் இல்லையோ, பேசாமே இருக்கலாமே. அவருக்கு என்னமோ ஒரு அனுபவம் உண்டு, அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டு பகவத் அனுபவத்திலே தெளித்துக் கொண்டு ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனாலும் அதை சொல்வது எதுக்காக அப்படின்னா அதுக்குதான் பரம கருணை அப்படின்னு பெயர். இது வெறும் கருணை கிடையாது, பரம கருணை. இது வெறும் கருணைனா கேட்கிறவனுக்கு சொல்றதா இருக்கலாம், பரம கருணைனா கேட்காதவனுக்கும் சொல்லும்படியா இருக்கணும்.
எப்படியானால் சீதா பிராட்டியானவர் ராவணனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு. விபீஷணர் வான் ராவணனுக்கு உபதேசம் பண்ணான் அப்படின்னு. இதெல்லாம் ராவணன் என்னமோ கேட்கல, கேட்க போவதில்லை, ஆனாலும் இவா உபதேசத்தை நிறுத்த இப்ப கடைசியில் பலிக்கலையே அப்படின்னா அது ராவணன் கிட்ட பலிக்காட்டா போயிட்டு போறது, எங்க பலிக்கணுமோ அங்க பிடிக்கும். ராவணனுடைய ஒரு தௌராத்மியத்தினாலே அவன் இவர்களை எல்லாம் உதாசீனம் பண்ணுவான். ஆனால் விபீஷணாழ்வானுடைய உபதேசமானது கடைசியில் விபீஷணாழ்வானோட நாலு பேர் கிளம்பினான்னு வரும், அவகிட்டையான பலிக்கிறது இதெல்லாம் கேட்டு இருக்கா இல்லையோ. அப்போ ராவணன் இருந்த லங்கா தேசத்தையே விட்டுட்டு விபீஷணாழ்வான் ஆகாச மார்க்கத்திலே பெருமாள் திருவடிக்கு போகும்போது கூடவே நாலு பேர் கிளம்புறவா, விபீஷனோட கூடவே இருக்கிறவா, எங்களுக்கும் ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி ராவணன் கிட்டதானே இருக்கணும். ராஜ்யத்தை தொடர்ந்து விபீஷனோடு ஏன் போறா அப்படின்னா இவர் சொல்றத கேட்கறதுக்கும் நாலு பேர் இருக்கான். பகவத்கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சொன்னா கூட உண்மையில அர்ஜுனனுக்கு இல்லாது எல்லாருக்கும் சொன்னது. அப்போ அர்ஜுனனை ஒரு வியாஜமாக்கி இந்த சாஸ்திரத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லுவான். அதே போலதான் ஆழ்வார் அருளி செய்து அந்த காலத்திலே கேட்கறதுக்கு மதுரவி ஆழ்வார் இருந்தார், குறவில்லை. பின்னாடி எத்தனையோ சேத்தனர்கள் வருவார்கள், பல பேர் கேட்காட்டா கூட சில பேராவது கேட்பார். மனுஷியானாம் சகஸ்திரேது கச்சித் எட்டதி சித்தையே அப்படிங்கிறார் கிருஷ்ணனே. ஆயிரத்துல ஒருத்தர் கிடைச்சா கூட இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் பாவியில் வரக்கூடிய நம்மை போல சேத்தனர்களையும் உத்தேசித்து அருளி செய்தார் என்பதாக சொல்லலாம். பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் ஆழ்வாருடைய கருணையினாலேயும் இப்போ திருவாய்மொழி லோகப்பிரசி பகமாறு நிறையா பேர் திருவாய்மொழியினாலே நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதுல இந்த உருநாயகமாய் திருவாய்மொழியில சாதாரணமான ஐஸ்வர்யங்கள் இருக்கும், அதெல்லாம் நிலையானவை இல்லை, மொத்தமும் அழிந்து போகக்கூடியவை, அதனால் எம்பெருமானை ஆசிரியிக்கணும் அப்படின்னு ராஜாக்களுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி இங்கே சொல்ற. சாதாரணமா நல்ல ஐஸ்வர்யம்னா ஒரு ராஜாவா இருக்கிறது தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதனால முதல்ல ஒரு நாலு பாசுரங்கள்ல அதை தான் சொல்ற. ராஜாக்களுடைய ஐஸ்வர்யம் என்ன, முதல் பாசுரத்துல அவன் மொத்த ஐஸ்வர்யமும் இழந்து போய் நிற்க வேண்டிய காலம் கூட வரும் அப்படின்னார். இரண்டாவது பாசுரத்துல ஐஸ்வர்யம் போனா கூட பரவாயில்லை, தன்னுடைய மனைவிகளை எல்லாம் கூட இறந்து போக வேண்டி வரும். ஏன்னா தனக்காக ஆத்மானம் சர்வதா ரட்சியத்து தாரேரபி தனிரபி அப்படின்னு என்ன ஆனாலும் சரி மனைவியை காப்பாற்றுறான்னா யாருக்காகன்னா தனக்காக. அப்ப தனக்கே ஆபத்துன்னு வரும்போது அவர்களையும் விட வேண்டி வந்துடும். அதனால அவர்களையும் விட்டு வைத்து இவன் ஓடி போக வேண்டிய காலம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு அதே மாதிரி சொல்லிட்டு வரும்போது பொதிசேர் புகழாய் போவர்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் மண்ணோட மண்ணாக அவர்கள் போக வேண்டிய காலம் வரும் அப்படின்னார். அடுத்த பாசுரத்திலே சொல்லும் போது எத்தனைதான் அவர்கள் இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு நின்றாலும் கடைசியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக வேண்டியவர்கள் தானே, மாய்ந்து போக வேண்டியவர்கள் தானே, போகும்போது ஏதாவது எடுத்துன்னு போறாளா, ஒன்றும் கிடையாது அப்படின்னா. இந்த மாதிரி எத்தனை ராஜாக்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. கடலெக்கலின் முன் மணலின் பல, கடற்கரை மணல் போல எத்தனை மண்ணுன்னு என்ன முடியுமோ அதுபோல எத்தனை ராஜாக்கள்னு என்ன முடியாது. கங்காயாம் சிகதாக தாராக யதா வருஷதி வாசவே சத்யா கணயிக்கும் அப்படிங்கிற லோகே ந வியதீதா பிதாமகா. அதாவது கங்கையில எத்தனை மண் இருக்கு, இல்ல மழையில எத்தனை துளி மழை துளி பெய்யறது, இதெல்லாம் கூட என்னாலும் முன்னிடலாம். ஆனா இதுவரைக்கும் எத்தனை பிரம்மாக்கள் வந்திருக்கா, சதுர்யுகம் அதாவது ஆன்முகர்கள் எத்தனை பேர் வந்திருக்கான்னு என்ன முடியாதுங்கிறான். அப்போ பிரம்மாவுடைய காலம்ங்கிறது ரொம்ப பெருசு, ஒரு சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு பகல், இன்னொரு ஆயிரம் சதுர்யுகம், ஆயிரம் சதுர்யுகம் ஒரு பகல், இன்னொரு ஆயிரம் சதுர்யுகம் வந்தா ஒரு ராத்திரி, இதே மாதிரி நூறு வருஷம் பிரம்மாவுக்கு.
அப்படிப்பட்ட பிரம்மாக்கள் எத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னா அதுவே இந்த கங்கை கரை மணல் மாதிரி எண்ண முடியாது அப்படின்னா. அப்போ ராஜாக்களை பத்தி கேட்பானே, எத்தனை ராஜாக்கள் இருக்கா? கடல்கரை மணல் போலன்றதான் ஆகுவார், கங்கை கரையும் கூட சொல்லல. பெரிய கடல், லோகம் முழுக்க ஒரே கடல் தானே. நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு கடல் எடுத்துப்போம், மொத்தமா சேர்த்து ஒரே கடல் தான் அது. அந்த கடல் கரையில இருக்கக்கூடிய மண்ணு மொத்தத்தையும் எடுத்துவோம், என்ன முடியுமோ, எவ்வளவு இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனை ராஜாக்கள் பார்த்தாச்சு, எல்லாரும் மாண்டு போனவர்கள். மாண்டு போகும்போது நிலத்தை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய மனையெல்லாம் விட்டுட்டு, மனைப்பால் மருங்கற மாய்தலல்லால் மற்ற கண்டிலம், வேற ஒண்ணும் பார்க்கல, யாரும் யாருமே இருக்கிறதா கதையே இல்லையே. ஆகையாலே இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதுவுமே சாஸ்வதம் இல்லை என்பதாக சாதித்தார். இந்த நாலு பாசுரத்திலே சாதித்த விஷயம் ராஜாக்களுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி. ஐந்தாவது பாசுரத்திலே சாதாரணமானவர்களுக்கு சொல்ற, ஏன்னா நம்மளா என்ன நினைப்போம்னா, ஆசிரம்தான் ராஜாக்கள்னா அது ஸ்திரம் இல்லைங்கிறது தெரியும், நம்ம ஒன்றும் ராஜா இல்லையே, அப்ப நாங்க ஒன்றும் எங்களுக்கு அந்த நினைப்பெல்லாம் இல்லை, நாங்க வாட்டை ஏதோ கிடைச்சி சாப்பிட்டு ஏதோ ஜாலியா குடும்பம் நடத்திட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்காக இந்த பாட்டு ஆழ்வார் சொல்லல, ராஜாக்களுக்காக சொல்லிருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. நம்ம கூட போகம் அப்படின்னு எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அது உண்மையில போகம் இல்லை, துக்கத்தில் தான் முடியறது. அதனால எல்லாருமே எம்பெருமானைத்தான் சேவிக்க வேண்டும், எம்பெருமான் தான் பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறத இந்த ஐந்தாவது பாசுரத்தில் சொல்றேன். பணிமின் திருவருள் என்னும் அம் சீத பைம்பூம் பள்ளி அணிமன் குழலார் இன்பக் கலவி அமுதுந்தார் துணி முன்பு நாள பல்லேழையர் தாம் செல்வர் மணிமுன்னு மேனி நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்வினோ. அழகான போகத்தை அனுபவிப்பவன் ரொம்ப அழகான படுக்கையிலே இருப்பான், அழகான படுக்கை, குளிர்ச்சியான படுக்கை, விரிவான பெரிய படுக்கை, பூக்களாலான மிக மெல்லிய ஒரு படுக்கை. அந்த படுக்கையிலே கணவனும் மனைவியுமாக இருந்து கொண்டு பணிவின் திருவருள் அப்படின்னு சொல்வாராம். என்ன வேணும் சொல்லு, எதுவானாலும் செய்து தரேன், எதை கேட்டாலும் செய்கிறேன், கட்டளையிட வேணும், ஒரு கட்டளையை மீறி நான் செய்ய மாட்டேன், நீ சொல்லி நான் செய்தால் எனக்கு ஆனந்தம் என்பதாக, திருவருள் பண்ண வேணும், என்னை கட்டளையிட வேணும் என்பதாக பேசிக்கொண்டு இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனே, இன்பமாக ஆனந்தமாக இருந்த மனிதனே, பெற்றோர் காலத்திலே தன்னுடைய அங்கத்தை மறைக்க வேண்டிய துணி கிழிந்து போய் அது நீளம் போராமல் அது முன்பக்கம் தொங்க எல்லாரும் பரிகாசம் பண்ணும்படி நடந்து போகக்கூடிய காலம் வரும். ஏழையர்களான அந்த பெண்களே இவர்களை நிந்திக்கும்படியான காலம் வந்து சேரும். யார் யாருக்கு போக்கியமாக இருந்தார்களோ அவர்களே அவர்களுக்கு மிகவும் வேண்டாதவர்களாக பழிப்பவர்கள். ஆகையால் இங்கே அங்கே தீரிய வேண்டியிருக்கும், அதையெல்லாம் விட்டுவிட்டு நீலமணி போல மின்னும் திருவேணியுடைய நம் ஆச்சரியனான எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி வாழ்ந்து கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கையை பெறுங்கள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். பணிமன் திருவருள் என்னும் கம்சீத பைம்பூம் பள்ளி அணிமன் குழலார் இன்பக் கலவி அமுதுண்டார் அப்படின்னு இந்த ரெண்டு வரியில இப்போ அனுபவிக்கிற போகத்தை பத்தி சொல்ற. ஐஸ்வர்யம் தான் இருக்கட்டும், ஐஸ்வர்யம் தான் போகமான, போகத்துல எத்தனையோ போகங்கள் இருக்கு. நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு அனுபவிக்கிறவார் அப்படின்னு நல்ல பேர் இருக்கா, அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் சரீர போகத்திலே ஈடுபடுபவர்கள். அந்த படுக்கையை பாருங்கள், அம் செய்த பைம்பூம் பள்ளியம், படுக்கைனா என்னென்ன குணம் இருக்கணும்னா பஞ்சசயனம்ங்கிறா, அஞ்சு குணம் இருக்கணும்ங்கிறா. அந்த மாதிரி அழகா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, மிருதுவா இருக்கு, எல்லாத்தையும் சொல்ற இதுலயே அம் செய்த பைம்பூம் பள்ளி அப்படின்னு சொல்லுங்க.
அப்போ ஒரு வாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், அதையும் சேர்த்தா அஞ்சு, அதுக்குதான் பஞ்சசயனம் அப்படின்னு பெயர். அதுல பணிமின் திருவருள் அப்படிங்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட படுக்கையினே படுத்து கொண்டு ஒரு இன்பத்திலே இருக்க வேண்டிய ஒரு நிலை வரும்போது வார்த்தையெல்லாம் பரம போக்கியமாக நினைத்துக் கொள்வார். நீ எதை கேட்டாலும் செய்கிறேன் என்பதாக சொல்வார். கட்டளையிடு செய்கிறேன் என்பதாக சொல்வார். சாதாரண மனுஷன் மாத்திரம் இல்லை, அன்னைக்கு தசரதர் கைகேயி கூட இதான் சொன்ன. ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார், மறுநாளே பட்டாபிஷேகம். புஷ்ய யோகேன மறுநாள் புஷ்ய நட்சத்திரம் சித்திர மாதம் நல்ல ஆச்சரியமான காலம். போதுமே வசிஷ்டர் கிட்ட கேட்டார், நல்ல நாளா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான நாள், இதே போல நாள் கிடைக்காது. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசாக புண்ணியாக புஷ்பித காரணம், ஆச்சரியமான மாசம், ஆச்சரியமான நட்சத்திரம், இது போல கிடைக்காது, நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த விஷயத்தை கைகேயி கிட்ட சொல்லணும் அப்படின்னு தசரதர் ஆசைப்பட்டார். அதற்காக அன்னைக்கு ராத்திரி கைகேயினுடைய கிரகத்துக்கு போற. அப்போ கைகேயி கிட்ட சொன்ன வார்த்தை கைகேயோ கோபிச்சுட்டு இருக்கா. கைகேயி கிட்ட சொன்ன வார்த்தை என்ன கேட்டா, உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், நீயே கோபிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன வைத்தியம் பார்க்கணுமா, நான் வைத்தியம் பார்க்க இப்பவே வைத்தியர்களை கொடுத்துட்டு வரேன். இல்ல உனக்கு ரத்தனங்கள் எல்லாம் வேணுமா, நான் இப்பவே நான் போய் பாண்டிய தேசத்து ரத்தனங்கள் உட்பட எல்லா ரத்தனங்களையும் கொண்டு வரத்துக்கு, முத்துக்கள் ரத்தனங்கள் எல்லாம் கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இல்ல நிறைய வேற ஏதாவது ஐஸ்வர்யம் வேணுமா அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். நீ எதை சொன்னாலும் இந்த சக்கரவர்த்தியானவன் கட்டாயம் செய்வான், மாட்டேன் சொல்ல மாட்டான். அப்படி இருக்கச்ச நீ ஏன் கோபிச்சுக்கணும், நீ கட்டளையிட வேணாமா, என்னை பார்த்து இதை செய் அதை செய் நீ கட்டளையிட்டால் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேனே. கேக்குற இல்ல, யாராவது ஒரு உனக்கு வேண்டியவனான ஒரு ஏழை, அந்த ஏழையை பணக்காரன் ஆக்கணுமா சொல்லு. இன்னைக்கு அவனுக்கு நிறைய லட்ச கணக்குல சொர்ணத்தை கொடுத்து அவனை பணக்காரன் ஆக்க. தரித்திர கோபவே தாத்யா, தரித்திரனை யாரையாவது பணக்காரன் ஆக்கணுமா, இல்ல ஆட்யன நல்ல பணக்காரனை யாராவது தரித்திரன் ஆக்கணுமா சொல்லு. இப்பவே அவனை கூட்டு, நீ சொன்னேங்கிற ஒரே காரணத்தினாலே ஏன் என்னன்னு கேட்காமல் ஒரு ஏழையை பணக்காரன் ஆக்கணும்னு ஆக்குறேன், ஏன் எதுக்கு இவனை பணக்காரன் ஆக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க மாட்டேன். இல்ல ஒரு பணக்காரனை ஏழை ஆக்கணும் அப்படின்னா இப்பவே அவனை கூட்டு அவன்கிட்ட இருக்க மொத்தத்தையும் புடுங்கி அவனை திருவிழா பிச்சை எடுக்க வைக்கிறேன் நான், நீ சொன்னேங்கிற காரணத்தினால ஏன்னு அவனை கேட்க மாட்டேன். இப்படிலாம் சக்கரவர்த்தி பேசுற. ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறவர் இந்த மாதிரி பேசலாமோ, நீ ஏழையை பணக்காரன் ஆக்கணும், பணக்காரன் ஏழை ஆக்கணுமோ, இல்ல யாரைய போண்டி ஆக்கணும், யாரையும் எது பண்ணணும், எது பண்ண எது சொன்னாலும் செய்வான் இந்த சக்கரவர்த்தி, நீ கட்டளையிடணும் அப்படின்னு. இப்படி ஒரு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர் தன் மனைவி கிட்ட இப்படி இல்லாமா பேசுவார் அப்படின்னா, அதுதான் அதுதான் அந்த இடத்தினுடைய விசேஷம். பனிமன் திருவருளும் அம்சீத பைம்பூம் பள்ளி சொல்றாரு, அந்த அம்சீத பைம்பூம் பள்ளியினுடைய விசேஷம் அந்த இடம், அந்த காலம், அந்த பிரதீட்சை, அந்த எதிர்பார்ப்பு, அதனுடைய விசேஷம் அது. அதுதான் மந்திரம் அப்படிங்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். ரகசியம் அப்படின்னு வரும், இதை பத்தி சொல்லும்போது தலையணை மந்திரம் அப்படின்னு தமிழ்ல வேடிக்கையா சொல்றான். ஏன்னா இது ஒரு மந்திரமா, சமஸ்கிருதத்துல மந்திரம்னா அர்த்தம் வேற. மந்திரம்னா நாம பண்ற திருமந்திரம் முதலான மந்திர ஜபம் மாத்திரம் இல்ல, ரகசிய ஆலோசனைக்கு மந்திரம் அப்படின்னு பெயர். மந்திரி ராஜாவுக்கு ரகசிய ஆலோசனை சொல்றவருக்கு மந்திரி அப்படின்னு பெயர். மந்திராலோசனை ராஜாவோட ரகசியமா ஆலோசனை பண்ணா மந்திராலோசனை அப்படின்னு பெயர். சபையில இருந்து பண்றதும் மந்திராலோசனை, சில சமயம் ரகசியமாவும் நடக்கும். விபீஷணனும் ராமனும் ரகசியமா மந்திராலோசனை பண்ணாள் அப்படின்னா இருக்கு ராமாயணத்திலே. அந்த மாதிரி வச்சுட்டு இதையும் தலையணை மந்திரம் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த சமயத்துல மனுஷன் வந்து காமத்துக்கு வசப்பட்டு
தன் வசத்தை மறந்து இருக்கிறபடினாலே எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ தசரத சக்கரவர்த்தியே அப்படி இருந்தார். அப்போ பணிமின் திருவருள் என்னும் அப்படின்னு, பணிமின் திருவருள் உம் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படிங்கிறான், நீங்க கட்டளை இடணும் அப்படிங்கிறான். பெண்கள் ஆண்கள் கிட்ட சொல்வார்கள், ஆண்கள் பெண்களிடம் சொல்வார்கள், இது ரெண்டும் நடக்கும். இது ஒரு பெரிய தோஷமா சொல்லிருக்காரு, எல்லாரும் இப்படிதான் இருக்காளா அப்படின்னு கேட்க வேண்டாம், இது இருக்கவால பத்தி சொல்றாரு. ஆனா இது சகஜம், சகஜம்னா என்ன கேட்டா பிராகிருதம். இது மனுஷர்களுக்கு பொதுவா இதெல்லாம் தானா வந்துடுறது. எதை பெரிய போக்கியமா நினைக்கிறோமோ அது வந்து நாமளே பெரிய போக்கியமா, அதாவது ஏறித்ததில்லை. அதாவது என்ன கேட்டா எம்பெருமான் தான் பரம போக்கியம் அப்படிங்கறத நிறைய காலக்ஷேபத்துல சொல்லி 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 நிறைய ஆழ்வார் பாடல்கள்லாம் சொல்லி கேட்டு 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 நேர கோயிலுக்கு பரதனம் போய் அனுபவிச்சு அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடியதா எதுவா இருக்கு, வாஸ்தவம் தான் தோன்றது. ஆனா இது அப்படி இல்லை, தானா வந்துடுறது. இதுக்கு எந்த காலக்ஷேபம், எந்த ஆச்சாரியனுடைய உபதேசம், என்ன மந்திரம் இது? பிரகிருதிஸ்வாம் நியோஷதி அப்படின்னு பகவத்கீதையில சொல்ற மாதிரி பிரகிருதி நம்மளை வந்து நியமனம் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. சரீரத்துல இருக்கிறபடினாலே சத்வரஜஸ்தம குணங்கள்லாம் இருக்கிறபடினாலே ஆகாரம் அந்த சத்வரஜஸ்தம குணங்களோட இருக்கிறபடினாலே அந்த சரீரத்தினுடைய சுவாவத்தினாலே பால்யம் யௌவனம் வார்த்தக்கியம் முதலானதெல்லாம் இருக்கிறபடினாலே அந்த சரீரத்தினுடைய சுவாவத்தினாலே யௌவனத்துல என்னென்ன தாத்துக்கள் எல்லாம் எப்படி எப்படி மாறுமோ அதுக்கேத்த மாதிரி மாறி அந்தந்த சக்தியையும் அந்தந்த இச்சையையும் நமக்கு உண்டாக்கும். அதனால அது நடந்துருக்கு. அதனால இத வந்து குலத்திரி விஷயத்துல சொல்றாரா, சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்றாரா, இல்ல ஆழ்வார் நிந்திக்கிறதுக்காக சொல்றாராங்கட்டா, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறத, ஆனால் அதை நாம வந்து அதுல இருக்கிற தோஷத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது இருக்கு வாஸ்தவம் தான். என்ன தோஷம் அப்படின்னா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அணிகன் குழலார் இன்பக்கலவி அமுது உண்டார் மென்குழல் அணி மென்குழல் ஆச்சரியமாக, அதாவது ஆபரணங்கள் இருக்கக்கூடிய மென்மையான கூந்தல் அப்படின்னு மாத்திரம் இல்லை, ஆபரணங்களுக்கெல்லாம் ஆபரணமா இருக்கக்கூடிய அழகான கூந்தலாம், அந்த ஆபரணத்துக்கு இந்த கூந்தல்ல இருந்தாதான் அழகு, அப்படி இருக்கக்கூடிய கூந்தல் மென்மையான கூந்தல் அப்படிங்கறதும் பெருமை. இன்பக்கலவி அமுதுண்டார் அப்படின்னு அவர்களுடைய சேர்க்கையே ஒரு அமிர்தமாக நினைச்சு உண்டார் அப்படின்னா அதை அனுபவித்தவர்கள் பின்னொரு நாள் துணி முன்பு நாள உடுத்துக்கக்கூடிய துணி இருக்கும், வயசாய் போச்சு அப்படின்னா துணி உடம்புல நிற்காது. இப்ப முன்பக்கம் துணியா பின்பக்கம் துணியான்னு பிரச்சனையாகி துணி கிழிஞ்சு போகும் இல்லாட்டா, ஒரு ஐஸ்வர்யம் இல்லாமல் துணி கிழிஞ்சு போகலாம், இல்ல ஐஸ்வர்யம் இருந்தாலும் அந்த துணி இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாத நிலை இவனுக்கு வரலாம். துணி முன்பு நாள முன்பக்கம் தொங்கறதாம், துணிங்கிறது பூர்த்தியா தானே இருக்கணும், முன்ன பின்ன எல்லா பக்கமும் சுத்தி உடம்பை மறைக்கக்கூடியதா இருக்க வேண்டியது, ஆனால் கடைசியில அது முன்பக்கம் மாத்திரம் தொங்கறதாம். நாளன்னா தொங்க அப்படின்னு அர்த்தம், ஐஸ்வர்யங்கள்லாம் பிரம்மா போட்டபடினால கடைசியில துணிதான் மிஞ்சிறது, அதுவும் இந்த மாதிரி துணிதான் மிஞ்சிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னதான் போகம் அனுபவிச்சாலும் கடைசியில என்ன இருக்கு, எவ்வளவு ஆச்சுன்னா ஒண்ணும் இல்லை, அப்புறம் துணி உடுத்திக்கிறதே பெரும்பாடா இருக்கும். பல்லேழையர் தாம் இடிப்ப செல்வார் அவர்களே, அதான் முன்னாடி இவர்கள் எதை போக்கியமாக நடித்திருந்தார்களோ அவர்களே இவர்களை இழிப்ப இழிந்து பேச இவர்களை உபேட்சிக்க அந்யாசிரிதர்களாய்கொண்டு தங்களை அனாதிரிக்க செய்தே அப்படின்னு சாக்ஷா சுவாமி சொல்ற. ஏன் இவர்களை
இழிவாக பேசுவானே அப்படின்னா அந்நியாசிரியர் அவர்களுக்கு வேற கதி இருக்கும். இவரையே கதியா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வயசாயிருக்கிறான் பிள்ளை பார்த்துக்கிறான் அப்படின்னு தோணும். அப்படின்னா இன்னும் வேண்டியவர்கள் யாராவது பார்த்துக்கிறார்கள் அப்படின்னு தோணும். இவரனுமே நம்பி இருக்க முடியாது அப்படின்னு பெண்ணுக்கு தோணும். அவளுக்கு உடம்பு சரியில்லை படுத்துட்டாள் அப்படின்னா அவளை இனிமே நம்பி இருக்க முடியாதுன்னு இவனுக்கு தோணும். சரிதான், என்ன பண்றது அப்படின்னு தோணும். அப்போ அவர்களே நிந்திப்பவர்கள். படுத்த படுக்கையா இருக்க நான் என்ன பண்ண முடியும் இனிமே அப்படின்னு இதோடு மாரடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். இது அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிருவா. இவர் அப்படிங்கிறது போயோ இவருங்கிறது போய் இது நாயுடு கதவதி வாயோ தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். பிப்யதி அப்படிங்கிற பயப்படுறா சரீரத்தை பார்த்து, இவருடைய சரீரத்தை பார்த்து அவர் பயப்படுறா. தொட்டா ஒட்டிக்குமோ, ஒருவேளை அவருக்கு இருக்கக்கூடிய வியாதி என்ன ஒட்டின்னு என்ன பண்றது, அவருக்கு இருக்கக்கூடிய அழுக்கோ இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய துர்நாற்றமோ அது என்னை தொட்டுட்டா என்ன பண்றது, எனக்கு வந்துட்டுனா என்ன பண்றது, தொடுவதற்கே அருவறுப்பா இருக்கே அப்படின்னு தோணும். உயிர் போயிருக்குன்னா கேட்கவே வேண்டாம் அது அப்படின்னு ஆயிடும். அது கட்டை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். உயிர் போகாம இருக்கும் போதே இத்தனை அவகேளனம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா மதிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அது சொல்ற எந்த சரீரமானது பரஸ்பரம் போக்கியமா இருந்ததோ, அந்த சரீரம் ரொம்ப ஆனந்தகரமா இருந்ததோ, அந்த சரீரமே அருவறுப்பை கொடுக்கிறது, அந்த சரீரமே பயத்தை கொடுக்கிறது. இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலை வந்து பிற்காலத்துல வரும். அப்ப அது வருங்கிறது தெரிஞ்சிருக்கும் போது இதுல அத்தனை ஈடுபாடு காமிப்பானே. துணி முன்பு நாள பல்லேழையர்தாம் இழிப்ப செல்வ அப்படியேதான் போயிட்டு இருப்பார்கள். பல்லேழையர்கள் இழிப்ப அவர்கள்லாம் இழிந்து பேசுவார். பேச இப்போ ஒரு இடத்துல உட்கார்ல மொழியோ அப்பவும் செல்வார். அப்போ அவகிட்ட தான் போனோம், வேற வழி கிடையாது. எனக்கு ஏதாவது கூட, எனக்கு ஏதாவது ஆகாரம் போட, இப்பதான் அதுங்கிறாரே, அது கிட்ட வந்தாலே பயப்படுறாளே அப்படின்னா, கிட்ட வந்தா பயமா இருந்தா கூட நான் ஒரு ஓரமா ஒதுங்கிட்டு இருக்கேன், அங்கிருந்து எனக்கு ஒரு ஆகாரத்தை போறேன். ஏன்னா ஆகாரத்துக்கு நம்பி ஆகும், அவ போடலன்னா அவகிட்ட தான் போயாக. இவனுக்கு அசக்தி அப்படின்னு ஒன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அசக்திங்கிறது சரீரத்தினால வந்தாலும் சரி, இல்ல வெளியில போய் சம்பாதிக்க முடியாத ஒரு ஐஸ்வர்ய நாசம் அப்படிங்கலாம் வந்து அப்படின்னா எப்படி வந்தாலும் சரி, எந்த விதத்திலையும் வரலாம். அப்போ அவர்கள் தானே கதி, பத்தாவும் பாரியாவும் பரஸ்பரம் கதி அப்படின்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்கதானே போயாகணும். இல்லை மகனோ மகளோ மருமக்களோ யாரா இருந்தாலும் அவ இழிச்சா அவ இழியும்படியாக பேசினாலும் அங்கதான் செல்வார், அங்கதான் போயாகணும். இல்ல கம்பீரமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படியா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் உன விட்டு ஓடி போறேன் அப்படின்னு இறங்கி போக முடியுமா? இறங்கி போற வயசா இல்ல இறங்கி போற நிலையா? ஒன்றும் கிடையாது. அப்ப அவர்கள் இழிந்து பேச 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 இவர்கள் அங்கேயேதான் போயாகணும். அப்படி காட்டிலும் மோசமானது கிடையாது. திருதராஷ்டிரன் பீமனுடைய உணவை சாட்டா மாதிரி, பீமன் தான் பிண்டம் போட்டான், பீமச்ச பிண்டம் ஆதத்தே. திருதராஷ்டிரன் திருப்பா அட்லீஸ்ட் தர்மபுத்திரன் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, பெரியப்பா அப்படின்னு மரியாதையோட போடுவார் அவர். பீமன் கொண்டு போய் திருதராஷ்டிரருக்கு கொடுக்கிறார் பிண்டம்ங்கிறார். அத விதுரர் போய் சொல்றார், பீமன் தானே பிண்டம் வைக்கிறான் அப்படிங்கிறார். ஆமாம் அப்படின்னார் திருதராஷ்டிரன். வெக்கமா இல்லையா உமக்கு? திருதராஷ்டிரர் ஆடுறார். என்ன அப்படின்னார், உம்ம 100 பேரை கொண்டவன் அவன், உம்ம பிள்ளைகள் 100 பேர், 100 பேரை கொண்டவன் அவன், நீ அவனை முதல்ல கொல்லணும்னு விஷம் வச்சேன், அரக்கு மாளிகையில அவனுக்கு தீ வச்சேன், ஏதோ சூது பண்ணி அவனை காட்டுக்கு அனுப்பிச்சேன், அவன் பதிலுக்கு உன் பிள்ளை 100 பேரை கூப்பிட்டான், கடைசியில ஸ்திதி என்ன இருக்குங்கன்னா அவன் போடுற பிண்டத்தை நீ சாட்டாரா, வேற வழி கிடையாது. இப்படி ஒரு ஸ்திதி வந்துட்டு பாத்தீரா,
விதுரர் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்ல அடுத்த க்ஷணம் திருதராஷ்டிரர் காட்டுக்கு கிளம்பினான். மகாபாரத்து பிரஜா சக்ஷுரு போதிதா அப்படின்னு பாகவதத்துல வரும். அப்போ பிரஜா சக்ஷுகு அப்படிங்கிற திருதராஷ்டிர ஞான சக்ஷு சொந்தத்தாவருக்கு கண் இல்லாதவருக்கு ஏவம் ராஜா விதுரேன அனுஜேன பிரஜா சக்ஷுகு போதிதா ஆஜமீட சித்வா பாசம். பாசத்தை எல்லாம் விட்டுட்டு விதுரன் காட்டுக்கு போக பின்னாடியே போயிட்டான். அவர் பின்னாடியே காந்தாரி அப்படின்னு அவருடைய மனைவி அவரும் கிளம்பிட்டார். இந்த ஞானம் இத்தனால வரல. எல்லா பையனும் போன பிறவும் கூட அங்க பீமனுடைய சாதத்தை சாட்டிருந்தார். அதான் செல்வர் விட முடியாது. விடணும் நினைச்சாலும் விட முடியாது. பிடிச்சுக்கணும் நினைச்சாலும் பிடிச்சுக்க முடியாத அவமரியாதையா இருக்கும். இதுக்கு செத்து தொலையலாமே தோணும், ஆனா சாக முடியாது. அப்போ யார் வந்து நமக்கு போகத்தை கொடுக்கிறார்கள்? சுகபோகத்தை கொடுக்கிறவர்கள் சுகபோகத்தை கொடுக்கிறாளா கடைசி வரைக்கும் அப்படின்னா அது ஒரு நாளும் கிடையாது. இது சத்தியம், எல்லாருக்கும் இப்படிதான். சகல பேருடைய விஷயத்திலும் ஆனால் எப்பொழுதுமே ஆனந்தத்தை சுருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா நம் மாயம் கிருஷ்ணன். சின்ன வயசுலேயே சொல்லி வச்சோம்னா வயசான காலத்திலையும் அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஆனந்தமா இருக்கலாம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு ஆனந்தமா இருக்கலாம். மணிமின்னு மேனி நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்கிறோம். இதான் அழகா சொல்றார். நம் மாயவன் பேர் நம் வாழ்வார், நமக்காகவே வந்தவர். ஆச்சரியமான மணிமின்னு மேனி அப்படிங்கிறதுக்கு உள்ளான் சாதிக்கிறார். நேரத்தை செய்ய உஜ்வல சௌந்தர்யாதி கல்யாண குணநிதி யாய் ஆசிர வத்தனாய் இருந்தவன் திருநாமங்களை சொல்லி வாழுங்கோள் என்கிறான் அப்படிங்க. சௌந்தர்யம் ஔஜ்வல்யம் பிரகாசம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்திர நீல மணி போலே பிரகாசிக்கக்கூடிய திருவேணியை உடையவன் அப்படின்னா. மாயவன் அப்படின்னா ஆச்சரியமானவன். என்ன ஆச்சரியமானவன்னா கிருஷ்ண அவதாரம் போல அவதாரங்கள் எடுத்து நமக்காக ஆச்சரிய வாத்சல்யத்தோடு கூட நம் தோஷங்களை கலைந்து நம்மோடு சகஜமாக பழகக்கூடியவன் தான் ஆச்சரியமானவன். அப்ப நமக்காக ஒருத்தன் இருக்கான் இல்லையோ, நம் மாயவன் அப்படின்னு இருக்கான் இல்லையோ, அவன் வேற யாருக்காவது இல்லையே. இவர்கள் வேணா ஒரு காலத்தில் விட்டு போயிடலாம், ஆனா அவன் என்னென்னைக்குமே நம் மாயவன். இவர்கள் வேணா ஒரு காலத்தில் விட்டு போயிடலாம், அவன் திருநாமத்தை சொன்னால் ஒரு நாளும் அவன் விடமாட்டான். இவர்கள் வேணா ஒரு சமயம் போக்கியம் ஒரு சமயம் போக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுடைய மணிமின்னு மேனி அப்படின்னு இல்லையோ அந்த திருமேனி என்னென்றைக்குமே சேவிக்கிறதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி வாழுங்கள். மணிமின்னு மேனி நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்மினோ அப்படிங்கிற அடுத்த பாசுரம். வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்குளில் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தார் என்றல்லால் அன்று முதல் இன்று அறுதியா வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்குறில் ஆழ்ந்தார் கடற்பள்ளி அன்னல் அடியவர் ஆமினோ. சொல்லும் போது கொஞ்சம் புரியுது, ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. யாருமே இப்படி வாழாமையா இருக்கா? ஐஸ்வர்யத்தை பெற்று வாழ்ந்தார் ஒருவரும் இல்லையோ அப்படின்னு பிள்ளை சாதிக்கிற இப்படி கேட்கிறான். அவர்கிட்ட ஏன் ஐஸ்வர்யத்தோடு கூட சந்தோஷமா இருந்தவான் யாரும் இல்லையா? எல்லாரும் ஐஸ்வர்யத்தை இழந்து துக்கம்தான் பட்டிருக்காளா? எல்லாரும் போகத்தை வச்சு துக்கம்தான் பட்டிருக்காளா? சந்தோஷப்பட்டவா மனுஷா யாரும் கிடையாதா? ஒருத்தர் கூடவா கிடையாது? இவ்வளவு பயமுறுத்தறேன் அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு பதில் சொல்றேன். இந்த பாசுரத்திலே வாழ்ந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய வாழ்வு எல்லாம் மாமழையிலே பெரிய மழையிலே தரையிலே கிளர்ந்து வந்த நீர் குமிழிக்கு சமானம். ஏதோ சில காலம்தான் இருக்கும், பிறகு அவர்கள் மாய்ந்து போனார்கள்,
அல்லது அதோகதியை அடைந்து போனார்கள் என்பதைதான் நாம் பார்த்திருக்கிறோம். இது தவிர அன்று முதல் பகவான் படைத்த ஆரம்பித்த அன்று முதல் இன்று வரை வாழ்ந்தார்கள், வாழ்ந்தே நிற்பர் என்பது கிடையாது, என்றென்றைக்கும் நிலையாக இருப்பவர்கள் என்பது கிடையாது. நீ நிலையாக இருக்க வேண்டும், நிலையான அனுபவத்தை பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் திருப்பார்க்கடியில் திருப்பள்ளி கொண்டிருக்கும் நம் சுவாமியான திருமாலுடைய அடிவராக ஆகுங்கள் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். வில்லாஞ்சி சுத்தி ஐஸ்வர்யத்தை பெற்று வாழ்ந்தார் ஒருவரும் இல்லையோ என்று வாழ்ந்தார்கள், வாழ்ந்ததும் வருஷஜல புத்தம் போலே அத்தியல்ப காலம் வாழ்ந்து நசித்து போன அத்தனை பண்டு வாழ்ந்தவர்கள் தாங்கள் வாழப்புக்க அன்று முதல் இன்று அருதியாக வாழ்ந்தே நிற்க கண்டினோம். ஆனபின்பு நித்திய சித்தமான ஐஸ்வர்யத்தை வேண்டியிருக்கில் ஆசிரித பரித்திராணார்த்தமாக வந்து திருப்பார்க்கடலிலே கண் வளர்ந்தருள்கிற பரமபுருஷன் திருவடிகளிலே அடிமை செய்கை ஆகிற நித்திய சித்த திவ்ய ஐஸ்வர்யத்தை பற்றுங்கோள் என்கிறார். ஐஸ்வர்யம் ரெண்டு இருக்கு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்றதே பெரிய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த ஐஸ்வர்யம் ஸ்திரமில்லை. நிறைய பேர் வாழ்ந்திருக்கலாம், நம்ம பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா மழை பெஞ்சா திடீர்னு ஜலம் போகும் தெருவில், மேல தொடர்ந்து மழை பெஞ்சா அதுல ஒரு நீர் குமிழி ஒண்ணு வரும். எத்தனை நாள் இருக்கும் நீர் குமிழி? வந்தா எத்தனை நாள் இருக்கும்? அதே போலதான் இவர்களுடைய வாழ்வும் ஏதோ சில காலம்தான், 20, 30, 40, 50 வருஷம் தான் இருக்கட்டுமே, காலத்தினுடைய அளவை பார்த்தா இது ஒன்றும் கிடையாது. இவனுக்கும் ஒரு தீர்வுங்கிறது கிடையாது, நன்னா அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. யயாதி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், அவர் நன்னா அனுபவிச்சார், வயசாயிருக்கு, தான் அனுபவிச்சுட்டு போறாதுங்கிற எண்ணம் வந்துருக்கு. அதனால மறுபடியும் இளமை கிடைக்குமா அப்படின்னு அவருடைய கனவு. பொதுவாக வயசானவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஆசை வரும், மறுபடியும் திரும்பி நம்ம ஒரு 20-25 வயசுக்கு திரும்பி ஆயிட்டோம்னா இவ்வளோ ஆனந்தமா இருக்கலாமே, நமக்கு அந்த யோகியதை எல்லாம் போயிடுது அப்படின்னு ஒரு குறை, ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த ராஜாவுக்கும் நம்ம எத்தனையோ அனுபவிக்கலாம், மொத்தத்தையும் விட்டுட்டோம், பல்லால கடிச்சு சாப்பிட முடியாது, ஏன்னா பல் இருக்காது, நிறைய மதுர பக்ஷணங்கள்லாம் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சுகர் இருக்கும். இது மாதிரி சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பித்து எந்த விஷயத்தை எடுத்தாலுமே யவுனத்தில் இருந்தால் மாதிரி இப்போ அனுபவிக்க முடியாது. அந்த குறை ஒன்று மனசுக்குள்ளே அந்த குறை இருக்கும், அந்த ஏக்கம் இருக்கும், அதுவே பெரிய ஏக்கமாகி இந்த யயாதியானவன் தன் புத்தர்களை கூட்டு ஒரு விஷயம் சொன்னான், என்னுடைய முதுவையை நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் இளமையை எனக்கு கொடுங்க, நான் கொஞ்ச காலம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி மாற்றிக்கலாம் அப்படின்னான். புத்தர்கள்லாம் ஒத்துக்கலை, அவன் தான் இவரை நிந்த பண்ண புத்தி இருக்கா, ஒரு பிள்ளைகிட்ட பேசுற பேச்சா இது அப்படிங்கிறா. இல்ல இளமையை முதுவின் போய் ஒருத்தர் வாழ்த்துப்பா, ஒருத்தர் மாத்திப்பாளா, அவாவா அவாவா அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிற எங்க கிட்ட வந்து சொல்றீவே, நாங்களும் அனுபவிக்க வேண்டியவர்கள் தானே அப்படிங்கிறா. இப்படியெல்லாம் அவெல்லாம் சொல்ல கடைசியில அவருடைய கடைசி பிள்ளையானவன் பூரு அப்படின்னு பெயர், அவன் மாத்திரம் அப்பா சொன்னதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல சரின்னு ஒத்துட்டான். அவன்கிட்ட இவர் கொடுத்துட்ட தன்னுடைய வார்த்தக்கியத்தை முதுமையை கொடுத்துட்டு அவனுடைய எளிமையை வாங்கிட்டு இவர் நன்னா அனுபவிச்சார். இப்படியே நிறைய வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கால விசேஷத்துல அவன்கிட்ட போய் திருப்பி அதை கொடுத்து வாங்கிட்ட. அப்ப அவர் சொன்ன ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு மகாபாரதத்தில், நஜாத்து காம காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ண வர்த்தனேன பூய ஏவாபி வர்த்ததே அப்படின்னு ஒரு விஷயம் இப்பதான் தெரியுதுதா பூர்வகிட்ட சொல்ற. நம்ம அனுபவிச்சு 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 கடைசியில திருப்தியா நல்லா முடிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. காமத்துக்கு அனுபவத்தினாலே ஒரு முடிவு தீர்வு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, முடிவு கிடையாது.
வேதம் சொல்றது சமுத்திரி வகிகாமஹா மே வகிகாமஸ்யாந்தோஸ்தி ந சமுத்திரஸ்ய காமங்கிறது சமுத்திரம் போலையாம். சமுத்திரத்துக்கு முடிவு கிடையாது, காமத்துக்கு முடிவு கிடையாது. காமன்னா போகம், ஆனந்தம், பொதுவாக எல்லா ஆனந்தத்தையும் சொல்லு. அப்போ இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன் குரு. இப்ப என்ன தோணும் அப்படின்னா, மறுபடியும் திருப்பி யாருக்கிட்டையாவது இளமையை வாங்கிக்கலாமா அப்படின்னு தோணும். அப்படியே இருந்தா என்ன முடிவு? அதனால ஏதாவது முடிவு வரணும் முடியும். இதை அனுபவிச்சு திருப்திப்பட்டு விட்டுடலாம் அப்படின்லாம் நடக்காது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கணும். எதை எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணும். விடுற சுகம் அப்படின்னு ஒண்ணு, அதை அனுபவிக்க அப்படிங்கறது இப்பதான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வைராக்கிய சுகத்துல இருந்தா அப்படின்னு அதுதான் உண்மையான சுகங்கிறத புரிஞ்சுட்டேன். ஏன்னு கேட்டா இது ஒண்ணு நிலையா இருக்கணும், இல்ல ஒரு திருப்தியானா கொடுக்கணும். ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு திருப்தியும் கொடுக்காது நிலையும் கிடையாது அப்படின்னா இது என்ன? வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை. வாழ்ந்தவர்கள் கல்வி வரைக்கும் வாழ்ந்தே இருப்பர் அப்படிங்கிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அவர்களும் நசித்து போவார். கடற்பள்ளி அண்ணல் அடியவர் ஆகணும். என்ன பண்ணணும் கேட்டானா, ஆழ்ந்தா அதாவது வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமனை மக்களின் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தார். ஆழ்ந்தார் அப்படின்னா அதோகதியை கீழே கீழே தேய்ந்து போனார்கள் அப்படின்னு அர்த்தம். அன்று முதல் இன்றியான அழகா பேச, அந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் நம்ம சொல்ற முடியும். அன்னைக்குன்னா சிருஷ்டி காலத்திலேருந்து பார்ப்போம், இன்னி வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு. சுகமா இருக்கிறவர்கள் சுகி வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பன்னா சுகமா இருக்கிறவர்கள் இவர் சாக்ஷாத்மா சாதிக்கிற சுகித்தவர்கள். சுகித்தி கொண்டே இருப்பர் என்கிறதில்லை, ஸ்திரமா இருக்க அபேட்சிக்கில் இல்ல, ஸ்திரமா இருக்கணும், நல்ல ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா ஆழ்ந்தாறு கடற்பள்ளி அகாதமாய் விசாலமான சமுத்திரத்தை சயனமாக உடையவரான சுவாமிக்கு தாசர்களாக ஆகுங்கள். சமுத்திரம் ஆழமா இருக்கு, ஆர் ஆழ்ந்துதான் ஆழமா இருக்கு, ஆர் அப்படின்னா விசாலமா இருக்கு. அப்படிப்பட்ட கடல்ல சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அடிவர்களாக தாசர்களாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கள். அவனுக்கு அடியவரானும் அப்படின்னா அடிமை செய்கையாகிய நித்திய ஐஸ்வர்யத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்ல, இது ஸ்திரமானது. என்னைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே, இந்த ஜென்மத்துல கைங்கரியம் பண்ணா அடுத்த ஜென்மத்துல கைங்கரியம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மேல் லோகத்துல ஸ்திரமான கைங்கரியத்தையும் பண்ணி கொண்டிருக்கலாம். அடுத்த வாசுரம், ஆமின் சுவையவை ஆரோடடி சிலுந்தார்ந்த பின் தூமென்மொழி மடவார் இறக்க பின்னும் தொற்றுவார் ஈமின் எமக்கொரு தொற்று என்று இடருவராதலின் கோமின் துழாய் முடி ஆதியஞ்சோதி குணங்களையே. ஐஸ்வர்ய போகத்தை பத்தி சொன்னார், காமபோகத்தை பத்தி சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும். ஆகார போகம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும், நல்ல சாப்பிட்டு சௌக்கியமா இருந்தா போதும், அதுவே நடக்க மாட்டேங்கிறது இந்த காலத்துல. அன்னபானாதி விஷய ரசங்களும் அத்தியந்த அஸ்திரம் அதிக்ஷுத்ரம் அப்படின்னு எல்லாம் சாதிக்கிறாருங்க. கிடைச்சது சாப்பிட்டு சௌக்கியமா இருந்தா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம் எனக்கு, எனக்கு காம போகங்கள்லாம் வேண்டாம், ஆகாரத்தை சாப்பிட்டு சௌக்கியமா இருந்தா போறோம், வேலைக்கு சாப்பிட்டு வேலைக்கு தூங்கி நிம்மதியா இருந்தா போறோம் அப்படின்னா அது மாத்திரம் கிடைக்கிறதான்னா அத்தியந்தம் அஸ்தியம். இன்னைக்குமே சாப்பிட்டு இருக்க முடியுமா? முதல்ல சொன்ன மாதிரி பல்லு இருக்காது, சுவையான உணவு சாப்பிட முடியாது அப்படிங்கிற காலங்கள் எல்லாம் வந்துடும். அப்போ அதை பற்றி சொல்ற உண்மையான போகங்கிறது எம்பெருமானுடைய குண அனுபவம் தான். இந்த குணத்தை சாப்பிடணும், அதான் அன்னம் அப்படின்னு ஒரு வேதத்துல. யார் அன்னம்னா எம்பெருமான் அன்னமா. ஏன் அவனை அம்னன் சொல்றதுனா, அன்னம்னா என்ன அர்த்தம்? அனுபவிக்கப்படுபவன், அத்தியதே உண்ணப்படுபவன், அத்தியதே திஜபூதானிங்கிற மாதிரி அவன் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால அவன் தான் அன்னம். அகமன்னம் அகமன்னம் அகமன்னாரஹா
அவன் என்ன அனுபவிக்கிறான், அதனால நான் அண்ணம், நான் அவனை அனுபவிக்கிறேன், அதனால நான் அன்னத்தை அனுபவிக்கிறான் அண்ணாதா அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், இவன் குடும்பத்திலே இருக்கக்கூடியவன் தன்னுடைய நல்ல மனைவியோடு கூட ஆனந்தமாக இருக்கக்கூடியவன், சுவையான இனிமையான மதுரமாக அடிசில் அக்கார வடிசில் திருக்கண்ணமது முதலியவற்றை திருப்தியாக சாப்பிடுவான். பிறகும் அந்த நல்ல பெண்மணியார் மிக சுத்தமான மிக மிருதுவான பேச்சுக்களால் இன்னும் கொஞ்சம் இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வதற்காக அவர்களுடைய வார்த்தையிலே மயங்கி வயிறு நிறைந்த போதிலும் இன்னும் பிறகு ஒரு கையோ ரெண்டு கையோ வாங்கி சாப்பிட்டு ஆனந்தமாக இருப்பார்கள் சில, இல்ல பல. அவர்களே பிற்காலத்திலே ஒரு சமயம் எனக்கு ஒரு கவலமாவது ஒரு பிடியாவது நீங்கள் இருந்தேன் என்று அவர்களை கேட்டு தடுமாறி நிற்க வேண்டிய காலம் வரும். ஆகையால் திருத்துழாயை திருமுடியிலே வெறுத்திருக்கக்கூடிய சர்வ காரணமான பரஞ்சோதியான எம்பெருமானுடைய குணங்களையே நீங்கள் உங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஆம் இன் சுவையவை ஆறோடு அடிசில் உண்டார்ந்தது. ஆறு சுவை நமக்கு தெரியும், சுவையவை ஆறு, மதுரை அம்ல லவண கடு கஷாய திக்தம் அப்படின்னு ஆறு சுவை இருக்கு. ஆறு சுவையோடு கூட நல்லா அனுபவிக்க முடியும் சின்ன வயசுல. ஆம், ஆம்னா ஆனவையான நல்லவையான அர்த்தம். இன்னா இனிமையான நல்ல போக்கியமான அர்த்தம். ஆம் இன் அப்படின்னா நல்ல இனிமையா இருக்கும். அப்படிப்பட்ட அறுசுவை உண்டு ஆரம்ப அதை நன்னா சாப்பிட்டு அவன் ஆரம்ப திருப்தி ஆயிட்டான். எப்பவுமே சாப்பாட்டுல திருப்தி உண்டு, மற்றதுல பைசா எவ்வளவு கொடுத்தாலும் போறோங்கிற எண்ணம் வராது. 1000 ரூபாய் கொடுத்தா கூட 100 500 அப்படின்னு கொடுத்தா வாங்கிப்பான், 10000 கொடுத்தா கூட 100 500 கொடுத்தா வாங்கிப்பான். ஆனா ஆகாரத்துல போரும், ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இப்போ போரும் போரும் போரும்னு அடிச்சுப்போம். அப்போ அப்படி நன்னா சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டான். அப்போ பக்கத்துல இருக்கிற மனைவிகள் சொல்றாளாம், எனக்காக 1 வாய் சாப்பிடுவோம் அப்படிங்க. தூ மென்மொழி மடவார், தூய்மையான மொழி மென்மையான மொழி. அவர்கள் தப்பா சொல்லல, நல்ல எண்ணத்தோட சொல்லலாம். எனக்காக ஒன்று சாப்பிடுங்கோ, எனக்காக இன்னும் ஒரு பிடி வாங்கிப்போங்கோ அப்படிங்கிற மடவார் இறக்க அவ யாச்சனை பண்றா, எனக்காக சாப்பிடுங்களே பிளீஸ் அப்படின்னு. இப்ப எப்படிப்பட்ட வார்த்தை, அதுல மயங்குவான். உண்மையில அவருக்காக சாப்பிட முடியுமான்னா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சாப்பிட முடியுமோ, மனைவிக்காக கணவனோ கணவனுக்காக மனைவியோ சாப்பிட முடியுமோ? இப்படி சாப்பிட முடிஞ்சா பரவாயில்லையே, எவ்வளவு பிரச்சனை தீர்ந்துருமே. அதான் அவர் சாப்பிட்டுட்டார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆகலாமே. அது முடியாதே, அவரவர்களுக்கு அவரவர்கள் தானே சாப்பிட வேண்டும். ஏன்னா எனக்காக சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னா உன்ன ஏதோ நாம சாப்பிட்டா அவருக்கு திருப்தி இல்லாட்டா திருப்தி இல்லை போல இருக்கு. ஐயோ பாவம், அவளுக்காக சாப்பிடலாம் நீ சொன்னியே, எனக்கு வயிறு ரொம்ப போச்சு ஆனா கூட நீ சொன்னியேங்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறான் இவன். இது ஒரு விதமான ஏமாத்த, எனக்காக இன்னொரு தோசை போட்டுக்கோங்கோ அப்படின்னா ஏதோ நீ சொன்னேங்கிறத போட்டுக்கிறேன். உண்மையில என்ன விஷயம் கேட்டா, இந்த மாவு மீந்துட போறதே எங்கத்துக்காக சொல்றா, வேற ஒண்ணும் இல்லை. உள்ளுக்குள்ள மாவு வீணா போயிடும், அது மீந்து போச்சா அதை வச்சுட்டு இருக்கணும், அது கஷ்டம். அதனால இப்படி நைச்சுமா பேசுவோம். ஆழ்வார் அதை சொல்லல, இல்லையே நைச்சுமா பேசுறாள். ஏன்னா அந்த காலத்து போகம், இவனும் அவர்களுக்கு பரம போகத்தோடு கூட எனக்கா நீ சாப்பிடுன்னு கொடுப்பான், அவளும் கொடுப்பான். இப்போ பெண்களை பற்றி சொல்ற, தூ மென்மொழி மடவார் இறக்க. மென்மொழி அப்படின்னா மீற முடியாதபடி மென்மையான மொழி. சீதா பிராட்டி சொன்ன, எனக்காக அந்த மானை பிடித்துக் கொடுங்கள் அப்படிங்க. லக்ஷ்மண பெருமாள் சொல்ற, இது மான் இல்ல மாரீச்சன், சாமானியத்துல அழகவும் மாரீச்சன் தான் இவன். ஆனா பெருமாள் வந்து மாரீச்சனா இருந்தா இருக்கட்டுமே,
சீதா பிராட்டி கேட்டாருங்கிறதுக்காக நான் போறேன் அப்படின்னு. தூமன்மொழி மனுஷனுடைய சுபாவம், மனுஷனுடைய சுபாவத்தை எங்க பெருமாள் நடத்தி காமிக்கிறார். எப்படிப்பட்டவர், நமக்காக சகல போகங்களையும் துறந்து காட்டுக்கு வந்தவர், அவர் ஒண்ணு கேட்டா செய்து தர வேண்டாமா அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு எண்ணம். தூமன்மொழி மலவார் இறக்க பின்னும் துற்றுவார், அதுக்கு மேலேயும் ஒரு ஒரு ஆகாரம் சாப்பிட முடியாம இருக்கக்கூடிய நிலையில கூட அவர்களுடைய ஒரு வார்த்தைக்காக அது கட்டுப்பட்டு அதில் மயங்கி இன்னும் மேலையும் சாப்பிடுறார். ஆனா பிற்காலத்துல என்ன ஆகுதுன்னா, எனக்காக ஒரு குடி சாப்பிடுங்கோ, எனக்காக ஒரு குடி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றாள் யோவா, அக்கா சாப்பிட்டா இல்லையோ. பிற்காலத்துல இவன் கேட்கறான், எனக்கு ஒரு பிடியாவது கொடுங்களேன், ஒரு பிடியாவது எனக்கு கொடுங்களேன் அப்படிங்கிறான். அவன் என்ன இருக்கு, உங்களுக்கு இப்ப கொடுக்குது, நான் என்ன பண்றது, உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுங்க, உங்களுக்கு இவ்வளவுதான், உங்களுக்கு கஞ்சி தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்க, உங்களுக்கு இது கொடுத்தது அதுக்கப்புறம் நீங்க அவசப்பட, நான் உட்காந்து உங்களோட அல்லவளப்பட்டுதானே, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு இப்படிதான், நீங்க உப்பு இல்லாம தான் சாப்பிடணும், நீங்க சர்க்கரை இல்லாம தான் சாப்பிடணும், நீங்க காரம் இல்லாம தான் சாப்பிடணும், நீங்க கஞ்சியா தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, சொல்றத கழுங்க, எனக்கு ஒரு பிடியாவது கொடுங்க அப்படின்னு கிடையாது. இவனுடைய வியாதியினாலேயும் இல்ல வேற ஏதாவது ஐஸ்வர்யாதிகள் இல்லை அப்படிங்கிறதுனாலேயும் இல்ல அடியோட இவன் மேல வெறுப்பு வேற ஏதாவது காரணத்தினாலே வெறுப்பு முதலானம் வந்தால் அப்போ ஈமின் எனக்கு ஒரு துற்று என்று இடறுவர், எனக்கு ஒரு பிடியாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி குடுங்கோ குடுங்கோன்னு இவன் கெஞ்சும்படியாவான். இடறுவர் அப்படின்னா தெரிவர், அவ கொடுக்க மாட்டாளே, அவ கொடுத்தா எனக்கு பிடி கொடுங்கன்னு கொடுத்துட்டா கௌரவமா போயிடுமே கிடையாது அப்படின்னா இடறுவர். அப்படியே ஒவ்வொரு வாசல் தோறும் தட்டி திரியர் அப்படிங்கிற கிடையாமையாலே வாசல் தோறும் தட்டி திரிவர், அங்க ஒவ்வொரு வாசலும் போக வேண்டியிருக்கும், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா, நீங்க தான் கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க தான் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு இன்னொருத்தர் பார்த்து கேட்க வேண்டியிருக்கும். கொடுத்தா இவர் கொடுத்தாதான் உண்டு, மற்ற பேர்லாம் கொடுப்பாள்னா, ஆனா கேட்கிறேன் வேற வழி இல்லை. உணவு போதாமையால் கண் இருந்து தடுமாறுவர், ஆகாரம் இல்லாதபடினா தடுமாற்றம், கிடைக்க வேண்டியது கிடைக்கலையும் ஒரு துமாற்றம் இது எல்லாம். அதனாலே ஆதியம் சோதி குணங்களையே, எம்பெருமான் ஆதியானவன், எம்பெருமான் அழகான ஜோதி, பரஜோதி தானவன், அவனுடைய குணங்கள் என்றும் பரமபோக்கியமாக இருக்கும். சோஸ்னுதே சர்வான் காமான் சக அப்படின்னு ஒரு ஒப்பன இடத்துல பெருமத்தருடைய சகல கல்யாண குணங்களையும் அனுபவிப்பான் அப்படின்னு வரும். நம்ம ஆகாரம் சாத்து அனுபவிக்கிற மாதிரி தான் இந்த கல்யாண குணங்களும், அதை நீங்கள் அனுபவிங்கள். எம்பெருமான் குணங்களை அனுபவிச்சிருந்தா கடைசி காலத்துல எந்த கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் தெரியாது, ஒரு விஷயம் இருக்கு, ஆழ்வார் அதை சொல்றார் அப்படின்னு கூட தோன்றது. ஏன்னா பகவான் நமக்கா பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இல்லையான்னா, சரீர கஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு, அசக்திங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆனா அந்திம காலத்திலே பகவானை நினைச்சுண்டு தேறி இருப்பாரு, நமக்காகனு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறத நினைச்சுண்டு ஆனந்தத்தில் கூட இருக்கலாம். சரீர கஷ்டம் இருக்கதான் இருக்கு, அதனால என்ன பகவான் இருக்கான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா சரீர கஷ்டம் பாதி போயிடும். பகவானே நினைச்சிட்டு இருந்தா கடைசி காலத்துல சரீரத்துல ரோகம் எல்லாம் இல்லாமல், ஒண்ணுமே இல்லாமல், ஒரு துக்கமும் இல்லாமல், ஆனந்தமே படும்படி ஆக்கிடுவானா அப்படின்னா, அப்படி ஆக்கிறதுக்காக பகவான் இல்லை. ஆனால் ஒரு சிந்தை வந்தால் இன்னொரு துக்கம் தானா குறையும் இல்லையா. இப்போ பகவத் சிந்தை அப்படின்னு இருக்கும்போது வேற என்ன சிந்தை வேணும், மற்ற துக்கங்கள்லாம் தெரியாது. ஆச்சாரியர்கள்லாம் காலக்ஷேபம் சொல்லியிருப்பான், அவளுக்கு உடம்பு சரியில்லை அசக்தினா கூட அது தெரியாது, எத்தனை அசக்தி ஆனாலும் காலக்ஷேப அனுபவத்தில் அந்த அசக்தி மொத்தம் மறந்துது, அனுஷ்டான அனுபவத்தில் மொத்தம் மறந்துது. நாலு பக்கத்தில் அக்னிஹோத்திரம் சுவாமி இருந்தார், அவருக்கு வயத்துல உட்காது, வயத்து வலி மகா வயத்து வலி ரொம்ப கஷ்டப்படுவார், ஆனா காத்தால 4 மணிக்கு எழுந்து குளத்துக்கு போய் தீர்த்தா மாடி சந்தியாவந்தனாதிகள் விருந்தாதி எல்லாம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 7-7.5 ஆயிடும், 7.5 மணிக்கு ஒரு கத்துவார் பாருங்க, வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலி நோவு குறுக்கு வலின்னு கத்துவார். அப்ப பக்கத்துல இருக்காங்கப்பா என்ன வயிற்று வலின்னு சொல்றீங்க அப்படின்னா, அம்மா வயிற்று வலி காத்தாலே இருந்தா இத்தனால தெரியுனா, இத்தனை நாளா தெரியல
இத்தனை நாளையா தெரியல அனுஷ்டானம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியல. இப்போ அனுஷ்டானம் முடிஞ்சு போச்சுன்னா வயசு தெரியும், அத்தனை நாளையும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. இப்படியே தான் இருந்தார். அதாவது காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா, மதுராந்தக சுவாமி நாமல் பக்க சுவாமியில காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா எதை பத்தியும் லட்சியம் இல்லை. ஆக பகவத் அனுபவங்கிறது ஆனந்தமானது, எல்லா துக்கத்தையும் மறக்கடிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அதுல இருக்கு. அதை அனுபவிச்சா தெரியும். அது ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்றார். ஸ்ரீமன் நாராயண சுவாமி அனுகுணமகுட்டோ வீரதாமான் கமௌனிஹே துர்தாந்தாராதிஹந்தாத்புத நியத தனுஹு கல்ப பாதோதி கல்பா விஸ்வாத்யம் ஜோதிருல்வீதர பலிசயனோ வேத ரூபஸ்வகேதுஹு நிர்தூதாசேஷதோஷ பிரபுரத கசிதா சுஸ்திர ஐஸ்வர்ய சீமா. அத்புத நியத தனுஹு அப்படிங்கிற மணி மின்னுமேனி நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்மையோ அப்படின்னு அஞ்சாவது பாட்டில் சொன்னார் இல்லையோ. எம்பெருமானை பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்து மற்ற சரீரங்கள் இருக்கோ மனுஷர்களுடைய சரீரங்கள் அதை போய் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோங்கோ. இந்த சரீரம் எனக்கு போக்கியமானது, அந்த சரீரம் எனக்கு தன் சரீரம் கூட இல்லை, இன்னொருத்தருடைய சரீரத்தை பெருசா நினைச்சு அந்த சரீரம் போக்கியமானதுன்னு நினைச்சிட்டு இருக்கேங்கிற. உண்மையில போக்கியமான சரீரம்ங்கிறது எம்பெருமானுடைய திரும்பி அது மணி மின்னு மேனி பிரகாசிக்கக்கூடியது. நம்ம சரீரத்துக்கெல்லாம் சரீரம்னு பேர் வந்ததுக்கு காரணம் இந்த மொழியோ, சரீரம்னாலே அழியக்கூடியதுன்னு அர்த்தம். நாளுக்கு நாள் குறையக்கூடியது, நாளுக்கு நாள் அழியக்கூடியது, ஒரே மாதிரி இருக்காது இல்லை, அதனாலதான் சரீரம் பெயர். அப்போ அப்படிப்பட்டது இல்லை, இவன் மணி மின்னு மேன பிரகாசிக்கக்கூடியவன், ஆச்சரிய போக்கியமானவன், நம் மாயவன் மணியைப் போலே ஸ்பிருகணீயமாய் ஆச்சரியங்களுக்கு அவாசமான திருமேனியை உடையவனுமாய் அப்படிங்கிறார் சாட்சாத்வம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனியை உடையவன். அதான் இந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் வித்தியாசம், அது ஆனந்தத்தையே கொடுக்கும். இது நம்ம சரீரமோ பிற சரீரமோ எல்லாமே ஒரு காலத்தில் அழிந்து போகும் என்கிறபடினாலே இந்த சரீர போகத்தை பெரிதாக நினைக்க வேண்டாம்ங்கிறது அஞ்சாயுது பாசுரத்தினுடைய சாரம். அத்புத நியத்த தனுஹும் அடுத்தது கல்ப பாதோதி தல்பஹா. பிரளய காலத்திலே க்ஷீராப்தியிலே இல்லட்டா ஏகாரணவத்திலே திருப்படுக்கை கொண்டவன் அப்படின்னு ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அப்படின்னு இருக்கு. ஆழ்ந்தார் படக்கள்ளி அப்படிங்கிறதுக்கு திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தருளுகிற பரமபுருஷன் திருவடிகளிலே அப்படின்னு அர்த்தம் சாய்ச்சிருக்கேன். ஆழ்ந்து ஆர் கடற்பள்ளி அப்படிங்கிறதுனாலே ஆழமாக இருக்கக்கூடிய ஆர்த்து இருக்கக்கூடிய கடல் பள்ளி அப்படின்னா எம்பெருமான் திருப்பார்கடலே கண் வளர்ந்து அருள்கிறான். அது மாத்திரம் அர்த்தம் இல்லை, இன்னொரு அர்த்தம் சொல்லணும். கல்ப பாசோதி தல்பான கல்ப காலத்திலே பிரளய காலத்திலே பகவான் வந்து இந்த மொத்தமும் கடல் தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. ஏகார்ணவம் அப்படின்ற சமுத்திரம் தவிர வேற கிடையாது. அப்போ ஆளிலை கண்ணனாக அதிலே திருப்படுக்கையிலே இருந்தவன். அது மட்டுமல்ல அப்பவும் திருப்பார்கடல்ல, ஏன்னா சிருஷ்டிக்கிறது திருப்பார்கடல்ல இருந்தான சிருஷ்டிக்கிறேன், அதனால அந்த அர்த்தம் கிடைக்கும். அப்போ மொத்தமும் நசித்து போகும். வாழ்ந்தார்கள் வாழ்ந்த வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முப்பளின் மாய்ந்து மாய்ந்துங்கிற யாருமே வாழ்ந்தவர்கள் கிடையாது, எல்லாருமே அழிய போகிறவர்கள் தான். மழையில் எழுந்த மொக்குள் போல் வெய்யம் அழிய ஒன்றழியா அடியவர் மெய்யா அருமறையின் பொருளாய்ந்தெடுக்கும் கால் திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகா அப்படின்னு தேசியன் பிரபஞ்சத்தில் சாய்த்தார். இதே விஷயம் தான், மழையில் எழுந்த முக்குள் போல் வையம் அழிய ஒன்றழியா அடியவர் மெய்ய, இது மொத்தமும் அழிந்து போகுது. ஆனால் எல்லாம் அழிந்து போகும்போதும் அழியாத இருக்கக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான். இது அப்பப்போ அழிந்து போறது நம்ம வாழ்வில்ல, லோகம் மொத்தமுமே போயிடுது, அப்ப பகவான் அழியாம இருக்கான் இல்லையோ. அதனால அழியக்கூடியதான இந்த வாழ்வா இல்ல அழியாமல் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நமக்கு வாழ்வா அப்படின்னா அந்த எம்பெருமான் தான் வாழ்வுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்களையும் வாய்ந்து வாய்ந்துன்னு சொல்லிட்டு கடைசியில் கல்ப பாதோதி தல்பாக திருப்பார்கடலில். அதனால்தான் தேசியம் வந்து திருப்பார்கடல் கூட சொல்லாமல் கல்ப பாதோதின்னு சாதிக்க, ஏன்னா எல்லாரும் அழிந்தப்புறமும் இருக்கக்கூடிய எந்திரமா அதை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. கல்ப பாதோதி தல்பாக விஸ்வாத்யம் ஜோதி, அடுத்த வாசத்துல முகத்துக்கெல்லாம் காரணமான ஜோதி,
ஆதியஞ்சோதி குணங்களையே அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்க. கோவின் துழாய்மொழி ஆதி அஞ்சோதி குணங்களையே, ஆதி அப்படின்னால் காரணமானவன், ஜெகத்காரணமானவன் அப்படின்னு அர்த்தம். அம் என்ன அழகிய, ஜோதினா ஜோதிஷ், அழகிய ஜோதிஷ், சுந்தர ஜோதிர்மய விக்கிரகன் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆதி காரணமான எம்பெருமான் சுந்தரமான ஜோதிர்மயமான விக்கிரகத்தை உடையவன் அப்படின்னு, அவனுடைய குணங்கள் அந்த குணங்களையே நீங்கள் அனுபவித்திருங்கள் அப்படிங்கிற. இப்போ ஆதியஞ்சோதி குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல விதமான குணங்கள், எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய குணங்கள்ல முக்கியமானது ஆத்ம குணங்கள், சரீர குணங்கள். ஆத்ம குணங்கள் என்ன கேட்டா காருண்யம் சௌசீல்யம் வாத்சல்யம் இதெல்லாம் ஆத்ம குணங்கள். சரீர குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சௌந்தர்யம் காம்பீரியம் முதலானதெல்லாம் சரீர குணங்கள், எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய குணங்கள். இது ரெண்டுமே நாம் அனுபவிக்க முடியும். ஆதின்னு சொல்லப்படினாலே காரணத்துவம் முதலானதை அனுபவிச்சு, அஞ்சோதி அப்படிங்கிறபடினாலே சரீர குணங்களை அனுபவிக்கணும். இப்படி ஆதியன் சோதி குணங்களே, இது எல்லாம் வச்சுதான் ஸ்ரீமத் ராமானுஜர் கத்தியத்துல சாய்க்கும் போது. அப்போ இந்த சரீர குணங்கள் வாத்சல்யமாத்வ சௌஹார்த சாமிய காருண்ய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம அப்படிங்கிற அருள்யம். இப்போ முதல்ல என்னங்க எத்தானா சௌந்தரிய லாவண்ய அப்படின்னு ஆரம்பிக்கிற, சௌந்தரிய லாவண்யன்னா திருமேனியில் இருக்கு, வாத்சல்யங்கள்ல ஆத்மால இருக்கு எம்பெருமானுக்கு. இந்த ரெண்டு குணங்களையும் ஒன்னா சேர்த்து சொல்றாரு, ஏன்னா ஒன்னா சேர்த்து நாம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கா, சிலனை சரியாம என்ன ஆத்மா என்ன எம்பெருமாண்டிய குணங்கள் தானே எல்லாம் அப்படின்னு நாம அனுபவிக்கணும் அப்படின்னாரு. அப்ப எம்பெருமாண்டிய ஆதியின் ஜோதி குணங்கள் இருக்கே அந்த குணங்களை நாம் அனுபவிக்கணும். ஆனால் நாம் அனுபவிக்கிறது என்னன்னு கேட்டா ஒண்ணுமில்லாத கையில ஒரு குடி ஆகாரம், அந்த ஆகாரத்தை அனுபவிச்சு எனக்காக சாப்பிடுவோம்னா இன்னும் மேல சாப்பிட்டு கடைசியில் அதுக்காக அல்லாடும். ஆனால் இது அன்னம் அப்படின்னும் இதை அனுபவிக்கணும்னு வேதம் எடுத்து காமிக்கிறதுக்கு, அனுபவிக்க வேண்டிய அன்னம் அப்படிங்கிறது நம்ம கையிலே கிடைக்கக்கூடிய பிடி சாதம் இல்ல, அனுபவிக்க வேண்டிய அன்னம் என்பது எம்பெருமானுடைய குணம் அது அப்படிங்கிறத காமிக்கிறதீங்க இந்த பதத்தினாலே. இப்படியாக எவ்வளவு தாற்பரிய ரத்னாவளியில எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி 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 நமக்கு இன்னும் பாசுரத்துக்கு சுவையை ஊட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். அதுவார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.